ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணவாலாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் அப்டேட் 8/23 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம சுவாரஸ்யமான ப்ரொமோ வந்துருந்துச்சு. என்னென்னா சார்ஜிங் டாஸ்க்னு வச்சுருக்காங்க. ஒரு போர்டில் எல்லா கண்டஸ்டருடைய நேம் பிளேட் வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சார்ஜிங் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துனே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேம் ஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மணி, பிரதீப், யுகேந்திரன் இந்த கேம் விளாண்டுருக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து போர்டில் வந்து ரன் பண்ணும்போது தடுமாறி விழுந்துட்டார். அவர் என்ன நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் விழுந்ததுக்கு காரணம் அக்ஷயா தான் அப்படின்னு நினச்சிட்டு அக்ஷயாவோட சண்டைக்கு போயிட்டார். ஆக்சுவலாக வந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்கத்தில் ஐஷு தான் ஓடிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவோட கால் வந்து உள்ளர ஐஷோட காலோட மாட்டி விழுந்துட்டாங்க. ஆனால் அது தெரியாமல் அவர் வந்து சண்டை போட்டிருந்தார். இது இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிக்சனுக்கும் செம்ம ஃபைட் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே எதிர்த்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் தான் வந்து ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி இந்த சண்டையை அப்படியே சும்மாவாக முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காரு. விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டார்கெட் வந்து அக்ஷயா இருக்குது. பட் வந்து யாருன்னு தெரியாமல் வந்து சண்டை போடக்கூடாதுல. ஏன்னா பக்கத்தில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோடது தான் தெளிவாக வீடியோவில் தெரியுது. அந்த வீடியோ கிளிப்பும் நம்ம சேனலில் ஃப்ரெண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிக் பாஸோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.